லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க. என்னாச்சு இவருக்கு? இவருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சா? அதான் சோகமா இருக்காரா? என்னங்க மாமாவை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இங்க ஏதாவது ஜோசியர் விஷயத்த சொன்னாங்களா? இல்ல காவியா, காவியா ஐயோ அழாதீங்க. நானும் அழுது அழுது இப்பதான் ஓஞ்சி போய் உட்கார்ந்துருக்கேன். இல்ல காவியா, எனக்கு எப்பவுமே இப்படிதான். நான் சின்ன வயசுல இருந்து நான் எது மேல ஆசைப்பட்டு உயிரா இருக்கணும், அது என்னை விட்டு ரொம்ப சீக்கிரமா போயிடு காவியா. ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இருக்கும் போதே சித்தி போன் பண்ணி என்ன வர சொன்னாங்க. வந்ததும் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வேற வழி இல்ல காவியா. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்படியே விட்டுற முடியுமா சொல்லு காவியா. காவியா, காவியா, காவியா ப்ளீஸ் பேசு. ஏய் காவியா. இல்ல கண்டிப்பா இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு மட்டும் இது என்ன ஆசையா காவியா? அப்பா காவியா, அவர் உயிருக்கு ஆபத்துங்க போது இல்லங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல. மாமாவே இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னாரு. மாமாக்கே இதுல விருப்பம் இருக்காதுங்க. நீங்களும் இப்படி எல்லாம் பேசாதீங்க பிளீஸ். இவ்வளவு நாள் ஆசாசையா இருந்துட்டு திடீர்னு அபோஷன் பண்ணிடலாமா? அதுக்கு என்ன ஒரேடியா சாகடிச்சிருங்க. நானும் அதை தாண்டி எதிர்பார்க்கிறேன். நீ என் கூட நசம் மாதிரி ஒட்டிட்டு திரியறதுக்கு ஒரேடியா செத்து தொலை. அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? இது நம்ம குழந்தைங்க, இது ஒரு உயிர், இத அழிக்க எப்படிங்க? முதல்ல சொல்லும் போது எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு, ஏத்துக்கவே முடியல காவியா. இப்பவும் தான் நான் ஒரு உயிர் இல்லாத ஜடமா தான் உன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பா இதுக்கு சுத்தமா ஒத்துக்க மாட்டார் காவியா, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அம்மா பித்து பிடிச்சு போன மாதிரி இருக்காங்க. யோசிச்சு பாரு, நமக்கு இந்த ஒரு குழந்தை போச்சுன்னா இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். ஆனா எனக்கு ஒரு அப்பா தான் காவியா. நான் அவரை எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லு பிளீஸ் காவியா. என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிளீஸ், பிளீஸ் காவியா. என்ன சொல்ற காவியா, இப்போ நீ சொல்ற முடிவுலதான் எல்லாமே இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை யோசிச்சு சொல்லுமா?
சரிங்க. காவியா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா? கூடிய சீக்கிரமே நம்ம இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம். நான் உன் கூடவே இருக்கேன், சரியா? சரி காவியா, நான் போய் இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டின்னு பார்த்துட்டு வரேன். நீ சேஃபா இரு. எஸ், இதுக்கு தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காவியா, இந்திரா, உங்க கதை இதோட முடிஞ்சது. என்னடா இது? எப்பவும் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே எங்க போன ஏது போன அப்படி இப்படின்னு வம்பிழுக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். இப்போ யாரையுமே காணோம். ஒருவேளை எல்லாரும் திருந்திட்டாங்களோ? இல்லையே, அதுக்குதான் வாய்ப்பே இல்லையே. அக்கா ஏன் இவ்வளோ டல்லா இருக்கா? முகமே சரியில்லை. தெரியலையே, என்ன நடந்திருக்கும்? ஏதோ தப்பா இருக்கே. ஏய், இப்ப நீ எதுக்கு இப்படி பதட்டமா ஓடி வர? அந்த காவியா இருக்கான்ல? ஆமா. இல்ல, அந்த காவிய மூஞ்சே ஏதோ செத்து போய் பித்து பிடிச்ச மாதிரி அலையறானே. அவளை பார்த்தாலே ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. ஜோசியர் சொன்ன விஷயத்துக்கு அத்த ஓகே சொல்லிட்டாங்களா என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? இன்னைக்கு ஜோசியர் காவியாக்கு வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மனசு சந்தோஷத்துல அப்படி வானத்துல பறக்குற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? ஆனா இந்த மாமா தான் உள்ள பூந்து கெடுத்து விட்டுட்டாரு. பெரியத்த என்ன சொன்னாங்க சொல்லுங்களா? போதும், இப்ப என்ன காவிய விஷயத்துல என்ன முடிவுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்ப சொன்னியே ஜோசியர் ஏதோ அவளுக்கு ஆப்பு வச்சாங்கன்னு. அந்த காவியாக்கு ஜோசியர் வச்சது ஆப்பு இல்ல, நான் வச்ச ஆப்பு. புரியலையே. சொல்ற, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. காவிய வயித்துல இருக்கிற குழந்தை பிறந்தா மாமா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல வச்சு காவிய கர்ப்பத்தை கலைக்க சொல்லிட்ட. இத நாம சொன்னால அவ கேட்க மாட்டா. அதான் கதிரை வச்சே காயினை மூவ் பண்ண. இந்நேரம் கதிர் பேசிருப்பான், இவளும் தலையாட்டிருப்பா. நமக்கு பிரச்சனை தீந்துச்சு. உண்மையா சொல்றீங்க? இதுல உங்க பிளானா? ஆமா. அப்புறம் உன்ன மாதிரி வீட்ல கரண்ட் கனெக்ட் பண்ணுவேன்னு நினைச்சியா? சரி. ஆமா, அந்த ரெண்டாவது விஷயம், காவிய கர்ப்பம் மட்டும் கலஞ்சதுனா காவியாக்கு இந்த வீட்ல என்ன வேலை? அவளே போனாலும் இந்திராக்கு இந்த வீட்ல என்னடி வேலை? சோ ரெண்டு பேரையும் ஈஸியா வெளியில அனுப்பிச்சிடலாம். சூப்பர். இங்க பாரு, இத பத்தி எங்கேயும் சொல்லக்கூடாது. அப்புறம் நம்ம தான் மாட்டுவோம்.
புரியுதா? சரி, நான் பேச மாட்டேன். காவியா, இந்த நாளுக்காக தாண்டி இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். இந்த வீட்டோட முதல் வாரிசு முதல் வாரிசுன்னு ஆளாளுக்கு எவ்வளோ பில்டப் பண்ணாங்க. இப்போ மொத்தம் அப்போதான் உனக்கு தேவைதாண்டி. என்ன இவ நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா? கொடுத்த பணத்துக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட இல்லை. இவ இப்படி இருக்க மாட்டாளே. அக்காக்கு என்ன ஆச்சு? காலையில வெளியே போகும்போது மாமாவை சந்தோஷமா தான் அனுப்பி வச்சா, ஆனா அவ முகமே சரியில்லையே. அப்போ நம்ம வீட்டுல இல்லாதப்போ வீட்டுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அதை முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். இவன் என்ன, காலையில இருந்து ஆளே ஒரு மார்க்கமா உட்காந்துருக்கான்? என்னன்னு கேப்போமா? இல்ல வேண்டாம். அப்புறம் சும்மாதான் பார்த்தேன், பார்க்க கூட கூடாதா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இந்திரா, இன்னொரு உலக ஆச்சரியம், தானாவே கூப்பிட்டு பேசுறான். சொல்லு கௌதம். இல்ல இந்திரா, காலையில சித்தி உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை பார்த்தேன். ஓ, பாத்துட்டியா? சரி, அதுக்கு இப்ப என்ன? இல்ல இந்திரா, 1000 இருந்தாலும் சித்தி அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. நீயே பாவம், எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கூட தெரியாம சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ற. அதை கெடுக்கிறது நல்லா இல்லல்ல. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க அப்படிதான்னு தெரிஞ்சதுதானே கௌதம்? அப்புறம் அவங்க பேசினதை எல்லாம் நான் என் மனசுல வச்சுக்க போறேன். விடு கௌதம், நான் எதுவுமே நினைக்கல. நல்லதுதான் இந்திரா. அப்புறம் இந்த பார்க்ல இருந்து அனுப்பிட்டாங்கன்னு ஏதாவது ஃபீல் பண்றியா? இன்னும் பொருள் வாங்கி வேற ஒரு பார்க் வாசல்ல இல்ல வேற ஒரு இடத்துல கடை போட, கண்டிப்பா கடை நல்லா வரும். நான் உனக்கு கொடுத்த பணம் பத்தலன்னா சொல்ல, நான் இன்னும் கூட தரேன். ஓகேவா? என்ன பணம் கொடுத்தியா? நீ எப்ப கௌதம் கொடுத்த? காலையில. உங்ககிட்ட நேர்ல கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன்னு அதாவும் ஹேண்ட்பேக்ல வச்சேன். என்ன இந்திரா, நீ பாக்கலையா? என்ன கௌதம், எதுக்கு அதெல்லாம்? இல்ல இந்திரா, உனக்கு உதவியா இருக்கும் தான். நான் இப்ப இருக்கிற நிலைமையில இது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா தான் இருக்கும் கௌதம். அப்புறம் என்ன, இந்தா எடுத்துக்கோ. இல்ல கௌதம், இது இப்படியே வேண்டாம். நான் உன்னோட வைஃப், நீ எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அதை இப்படி நீ யாருக்கும் தெரியாம கொடுத்து நான் அதை வாங்கினேன்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் கௌதம். நீ உன் மனசார எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைச்சனா உங்க அப்பா அம்மா கிட்ட என் வைஃப்க்கு நான் பணம் கொடுக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடு. நான் நீ கொடுக்கற பணத்தை சந்தோஷமா வாங்கிப்பேன். இப்படி எல்லாம் திருட்டுத்தனமா வேண்டாம் கௌதம். ஒருத்தி இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறதே தப்பு. திருந்து திருந்தி தொலை.
வீட்டில் என்ன தான் நடந்திருக்கும்? ஒருவேளை அத்தை ஏதாச்சும் திட்டிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லையே. அவள் வயிற்றில் குழந்த இருக்குன்னு அத்தை அவளை பொத்தி பொத்தியில் பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை மாமா ஏதாச்சும் மறுபடியும் அவர் வேலையை காட்டியிருப்பாரோ? இவளுக்கு பாவம் பார்த்தல, என்ன சொல்லணும்? எப்படியோ போடின்னு விட்டுருக்கணும். பாவம் கஷ்டப்படுறாளே. சித்தி வேற ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. வெளில போய் வியாபாரம் பண்ணி கஷ்டப்படுறாளேன்னு யோசிச்சு பணம் கொடுத்தேன், வேண்டான்னு கொடுத்துட்டு போறான். திமுரு அவ்வளவும். உனக்கு நல்லா வேணும் கௌதம், ஆனாலும் ஒருத்திக்கு இவ்வளோ வீம்பெல்லாம் இருக்கக்கூடாது. முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு தொண்டை வரைக்கும் விஷயத்த வச்சுக்கிட்டு கேட்கறதுக்கு தயங்குற. சும்மா கேளு கௌதம், என்ன விஷயம்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ண? பாவம், வெளிய போய் வியாபாரம் பண்ணி கஷ்டப்படுறியே. இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்துறாங்களேன்னு உன்னை பாவம் பார்த்து ஒரு நல்ல எண்ணத்துல தானே உனக்கு பணம் கொடுத்தேன். அதை வாங்கிக்க உனக்கு என்ன அவ்வளோ வீம்பு? இல்ல எனக்கு புரியவே இல்லை. கௌதம், என்ன பார்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக யாரும் பாவம் எல்லாம் பார்க்க வேண்டாம். நினைச்சேன் உண்மையா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா என் கூட சப்போர்ட்டா நில்லு, என்கிட்ட ஆறுதலா பேசு. எனக்கு அது போதும் கௌதம். மத்தபடி நான் எதுவும் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதையும் நான் பார்க்கதா போறேன் கௌதம். தம்பி. அண்ணி சொல்லுங்க. நீ அத்தை உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. என்னமா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுமா, என்ன விஷயம்? இல்லக்கா, நான் வீட்டுக்கு வந்ததுலருந்தே பார்க்குறேன் காவ்யா அக்கா முகமே சரியில்லை, ரொம்ப டல்லா இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு காலையில ஜோசியர் வந்துட்டு போனாரு. அவரால வந்ததுதான் எல்லாம் வினையும். என்னக்கா சொல்றீங்க, வீட்டுக்கு ஜோசியர் வந்தாரா? என்ன சொன்னாரு? அத ஏன் கேக்குற? அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? மாமாலாம் எதுவும் பெருசாவே எடுத்துக்கல, அத்தை தான் பாவம் பயந்துட்டாங்க. அதுக்குதான் காவியாவும் அந்த யோசனையில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? இல்லக்கா, ஏதோ தப்பா இருக்கு. நீங்க கொஞ்சம் இத பத்தி கொஞ்சம் நல்லா விசாரிங்க. ஜோசியர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் காவியா அக்கா கிட்ட யார் யார் பேசினாங்க, இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறீங்களா? ப்ளீஸ்க்கா, எனக்காக கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்க, நான் வரேன். சரிக்கா. அக்கா, அதை மட்டும் கொஞ்சம் எனக்காக கேளுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன்.